ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற தலைப்பில் ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நான் போடலான்ட்டு இருக்கேன். அந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன, அதோட கான்செப்ட்சுவல் ஃப்ரேம் ஒர்க் என்ன, இது முதல்ல எங்கே தொடங்கப்பட்டுச்சு, எப்படி செயல்படுத்தப்பட்டது, இந்தியாவில் அதை செயல்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான சட்டங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ் சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது, ஒவ்வொரு கம்பெனிக்கும் என்ன மாதிரியான சிஎஸ்ஆர் பாலிசிஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரியான ஏரியாஸில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கம்பெனிஸும் என்ன மாதிரியான இன்னோவேட்டிவான ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ப்ரோக்ராம்ஸ் மூலமாக இந்த சொசைட்டியில் என்ன மாதிரியான பாசிட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக இந்த என்ஜிஓஸ் வந்து இந்த சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுறாங்க, இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் என்ஜிஓஸ் மூலமாக இந்த ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, ஒரு என்ஜிஓவை ஒரு இம்ப்ளிமெண்டிங் பார்ட்னராக அவங்க ஏற்றுக்கிறதுக்கு ஒரு அல்லது செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் பார்க்கலாம். என்ஜிஓ வந்து ஒரு ப்ரொப்போசல் ஒன்று அவங்க எழுதணும், அந்த ப்ரொப்போசலில் என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கணும், என்னென்ன மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும், எல்எஃப்ஏனா என்ன, பட்ஜெட்டிங்னா என்ன, ஒரு எல்எஃப்ஏ அண்ட் பட்ஜெட்டிங் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணணும், எது எல்லாமே என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி ஃபண்டிங் ரிலேட்டடான நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அந்த என்னென்ன மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வெப்சைட் பற்றின டீட்டெயில்ஸும் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் பார்க்கலாம். கான்செப்ட் நோட் அப்படின்னா என்ன, கான்செப்ட் நோட்டுக்கும் சிஎஸ்ஆர் ப்ரொப்போசலுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன, சஸ்டைனபிள் கோல்ஸ் அப்படின்னா என்ன, இந்த சஸ்டைனபிள் கோல்ஸை அடையிறதுக்கு கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் பார்க்கலாம். அப்புறம் சிஎஸ்ஆர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ், முக்கியமாக தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு அவங்க இதுவரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணின ப்ரோக்ராம்னால் என்ன மாதிரியான பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது, ஒவ்வொரு கம்பெனிஸோட சிஎஸ்ஆர் சக்ஸஸ் ஸ்டோரிஸும் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணலாம். முக்கியமாக ஒவ்வொரு கார்ப்பரேட் கம்பெனியும், அதாவது தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிஸில் முக்கியமாக என்ன மாதிரியான ப்ரோக்ராம்கெல்லாம் அவங்க ஃபண்டிங் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான சிஎஸ்ஆர் ஏரியாஸில், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த்துக்கா, எஜுகேஷனுக்கா, அல்லது விமன் எம்பவர்மெண்ட்டா, ஸ்கில் டெவலப்மெண்ட்டா, ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷனா, இந்த மாதிரி என்ன ஏரியாவில் அந்த பர்டிகுலர் கம்பெனிஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபண்டை வந்து இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபண்டை வந்து, அதாவது இந்த சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டை வந்து அவங்க டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா அல்லது இம்ப்ளிமெண்டிங் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய என்ஜிஓஸ் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா அப்படின்றத பற்றியும் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் பார்க்கலாம். இன்னொன்று லீடிங் கம்பெனிஸ் இன் டிஸ்ட்ரிக்ட் லெவல், நான் ஆல்ரெடி நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் லீடிங் கம்பெனிஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் டாப் 5 அல்லது டாப் 10 கம்பெனிஸ் அந்த மாதிரி என்னென்ன கம்பெனிஸ் வந்து நிறைய சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் தனித்தனியாக வீடியோஸ் நான் போடுறேன். இப்போ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இதில் ஏதாவது டீட்டெயில், இன்னும் ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள்.